அல்லாஹ் அந்த ரமலானையும் அடைந்து நோன்பு வைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தர்கள் வடிவாளாக. அல்லாஹ் அதிகமான வரக்கத்துகளையும் ஞாபகத்துக்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நமது ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் தந்தர்கள் வடிவாளாக. எண்ணில் அடங்காத ஞாபகத்துக்களை அல்லாஹ் நமது ஊர் மக்களுக்கு தந்தர்கள் வடிவாளாக. வரக்கற்றும் அபிவிருத்தி நிறைந்த மலையே ரப்பே, யல்லா எங்கள் ஊருக்கு நீ தந்தர்கள் வடிவாயாக. அன்புக்குரியவர்களே, ஹசரத் ஈசா நபியினுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப அவங்க துவா செஞ்சாங்க, அப்ப மலக்குகளை வந்து அழைத்தார்கள், மெஹ்ராபில் நின்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபியுடைய வரலாற்று அல்லாஹ் இதை இடையே சொல்லலாம், ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஃபனாதத்துகுல் மலாயிக்கு காயிம் இசல்லிஃபின் மெஹ்ரா, தொழுதுக்கிட்டு இருந்தாங்க யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க மலக்கு வந்து. அண்ணவாக யுவஷி இருக்க எகியா, எகியான ஒரு பிள்ளை பிறக்க போறாங்க. அவர் ஜக்கரியா பார்த்தாங்க, ஜக்கரியா நம்பி எனக்கு பிள்ளையா, அவரு நம்பிக்கையோட தான் கேட்டாரு. ஆனா இருந்தாலும் ஆச்சரியமா கேட்காரு, ஜக்கரியா நம்பி அல்லாட்ட கேட்கும், எனக்கு பிள்ளை பிறக்குவது, ஆமா உனக்கு பிள்ளை பிறக்குவது, என்ன இப்படி சொன்னீங்க அண்ணல்லா, அதான் அல்லா சொன்ன, எப்படி சாதாரண பிள்ளை இல்லை, எல்லாம் எனக்கு ஒரு சந்ததி வேணும், எப்படி கேட்டாங்க, மில்லது இருக்க உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு சந்ததி வேணும், அவ்வளவுதான் ஒரு வார்த்தையை கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, ஒரு நபியினுடைய துவா, அதனால சொன்னா அண்ணல்லா முஷிர்கபியா சந்திக்கும் பி கலிமத்து மின் அல்லா, அல்லாவுடைய வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார், அல்லாவுடைய கலிமாக்களை. அது மட்டுமல்ல வசையிதா, அவர் தலைவராகவும் வருவார், மக்களுக்கு தலைவராகவும் வருவார். வஹசூரா, பெண் ஆசை இல்லாதவராய் இருப்பாரு. எப்படின்னா அல்லாஹ் சொல்லலாம், ஈசா நபியை பத்தி இப்படிப்பட்ட ஆள் ஒரு புள்ள பிறப்பான் அப்படின்டா எப்படி இருக்கும், ஓ நபியம் என சாலிக்கும், அவர் நபியாகவும் வருவார், நல்லவராகவும் இருப்பார், சாதாரண புள்ள இல்லை. நீங்க ஒரு புள்ள வேணும்னு கேட்டீங்க, ஒரு சந்ததி வேணும்னு கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு உயர்தரமான ஒரு பிள்ளையை தரப்போறேன் அப்படின்னு ஜக்கரியா நபிட்டு சொன்ன உடனே கால அண்ணா யகூனிலி, இப்பதான் அந்த வார்த்தை சொல்லாங்க, கால அண்ணா யகூனிலிய குலாம் மொக்கத்து பலகனில கும்புரு ஒம்புராத்தை ஆக்கி, நான் வயசாளி என் பொண்டாட்டி மலடி, இப்படி வார்த்தை சொல்லாங்க, இந்த வார்த்தை மாதிரியே பேசுறாங்க. இப்போ என்ன இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம், அப்பதான் அல்லச்சனா கால கதாடி கண்ணா, அது விஷயம் அப்படித்தான். எஃப் அனும் ஆயிஷா, அல்லா எது நாடுதான் அது நடந்தே தீரும், அல்லா எது நாடுதானோ சக்கரியா நீங்க அதை பத்தின யோசிக்க வேணாம், உங்களுக்கு அல்லான்னு விதிச்சுட்டான், உங்களுக்கு குழந்தை தரப்போறான், குழந்தை பக்கியும் கிடைக்க போகுது, அல்ல எந்த வயசுன்னு இருக்க போகுது. அப்போ சக்கரியா எனக்கு உடனே சொன்னாங்க, சரி நீ சொல்லு நான் ஏத்துக்கிறதா யா இல்ல, ஆனா அதுக்கு அடையாளத்தை சொல்லு, நான் குழந்தை என் மனைவி பெற்றெடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லு, எப்படி கேட்கறாங்க பாருங்க, என்கிட்ட நபியினுடைய அறிவு அல்லவா, அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை அல்லவா, அந்த அறிவை பயன்படுத்துதாங்க, நீ எனக்கு குழந்தை தாருன்னு சொல்ல தரப்பு, இப்ப அந்த குழந்தைக்கு நான் அத்தாட்சி எனக்கு சொல்லு. அப்போ அல்லாஹ் சொன்னா கால ரப்பி ஜாலி ஆயா, உனக்கு ஆயத்தை என்ன தெரியுமா அத்தாட்சி, கால ஆயத்துக்கு அல்லாத்துக்கு பள்ளியம் மனச, மக்கள்கிட்ட நீ பேச மாட்டேன், மூணு நாளைக்கு பேச மாட்டேன், உன்னாலையும் பேசவும் முடியாது, இதுதான் அத்தாட்சி. எந்த நேரம் ஜக்கரியா நபி மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க, மார்க்கத்தை சொல்லுவீங்க சைக்கு நிலம் சொல்லுவீங்க, உங்களால பேச முடியாது, இல்ல இல்ல ரம்சா சலாச ஐயாமி இல்ல ரம்சா, அந்த நேரத்துல நீங்க பேச முடியாது, மூணு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, ஒண்ணு வாயை திறக்க முடியாது, பூட்டு போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அடுத்துச்சுன்னா ஒதுக்குறப்ப கசீர ஒசப்பில் அசி ஒளிப்பறாங்க. அந்த நேரத்துல நீங்க காலையிலும் மாலையிலும் அதிகமா திக்கிருச்சீங்க அல்லாம நினைங்க அப்படின்னா. இவன் ஜக்கரியா நபி இங்க வரலாற்றை சொல்லிட்டு இந்த இடத்த எடையை சொல்லிட்டு ஏன் அந்த மரியமலேசனுடைய அந்த அளவுக்கு நம்பிக்கைய இங்க அல்ல சொல்லுதான், அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக பாருங்க, அந்தனுடைய நம்பிக்கை நான் எப்படி அவர்களுக்கு நான் பல வகைகளை கொடுக்கறேன், நீங்க பொறுப்புதாரிதான், ஆனால் ஒரு பெண் இறை நம்பிக்கை வச்சிருந்தனால அந்த இறை நம்பிக்கை பாதகம் இல்லாமல் நான் நடக்குகின்றேன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு போறான். ஈசா நபியுடைய தாயார் போறா, ஓ இந்த காலத்தில் மலாய்க்கத்து மலக்குகள் வந்தார்கள், யா மரியமோ மரியமே, இன்னல்லாக ஸ்தபாக்கி, அல்லாஹ் உங்களை அகிலத்தாரை விட தேர்வு செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம், உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் வருகின்றார்கள், உலகத்தில் சிறந்த பெண்மணிகள் ஆசியா அம்மா யாரு, ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி உலகத்தின் சிறந்த பெண்மணி, குர்ஆனில் போற்றப்படக்கூடிய பெண்மணி. அடுத்து ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
அவ்வளோ ஒரு வெட்கப்படுவாங்களாம். குளிக்கிறது கூட தனியா ஒரு ஓரமா போய் குளிப்பாங்களாம் அந்த காலகட்டத்தில். பாத்ரூம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு வசதியான பாத்ரூம், ஒரு வீட்டுக்கு 3 பாத்ரூம் 4 பாத்ரூம் கொடுக்குது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நவீனம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க ஒரு ஓரமா போய் குதிப்பாங்களா, யார் வெட்கப்படுவாங்களா? வயது காலத்தில் மலாக்கத்து யா மரியும் மலக்குகள் வந்து சொன்னார்கள், மரியுமே அல்லாஹ் உன்னை தேர்வு செய்ததற்கு நான் சாதாரண தேர்வு அல்ல, கொத்த பேரைக்கு உங்களை பரிசுத்தமாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ். முஸ்தபாக்கு அலா நிசாயில் ஆளுமே, அகிலத்தில எத்தனை கோடியான பெண்கள் வருகிறார்கள் கியாமத்து நாள் வரை, அத்தனை பெண்களை விட உங்களை தேர்வு செய்திருக்கு நான் மரியுமே. அடுத்த மலக்குகள் வந்து சொல்லாங்க, யா மரியமும் மரியமே இக்குணத்தில் ரப்பிக்கு வசதி, அதிகமா தொழுவுங்க, அதிகமா ருக்கு செய்யுங்க, அதிகமா தொழுவுங்க. நம்மெல்லாம் எப்படின்னு கேட்டா அந்த ரமலானுடைய காலகட்டத்துல தொழுவோம், அப்போ ஒரு கூட்டம் வரும். ரமலான் முடிஞ்சவரை கொஞ்ச நாளைக்கு ஒரு கூட்டம் வரும், அதுக்கு ஒரு 10 ஆள காலம். அடுத்து அந்த பெருநா சமயத்துல ஹஜ்ஜி பண்ண வரும், அப்போ ஒரு கூட்டம் வரும். அடுத்து பார்த்தா அப்படியே தத்தளிச்சுக்கு நிற்கும், இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருமா வராதா வருமா வராதா அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் ஒரு நார்மலா இருந்துகிட்டே இருக்கும். கடைசி அந்த ரமலான் நெருங்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி 1 செப்பு 1.5 செப்பு குறைய ஆரம்பிக்கும். கடைசி நேரத்தில் என்ன செய்யும், அந்த ரமலான் வரும், ஒட்டு மொத்தமா கூடும், ஒட்டு மொத்தமா பள்ளிவாசலே நிறைஞ்சு போயிடும். இது இன்னைக்கு சமுதாயத்துக்கு நடக்கக்கூடியது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலம் அது தொழுகிதான் என்று. அந்த சமுதாயம் எடுக்காத வரையிலும் இந்த சமுதாயம் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார்கள், அது வரையிலும் இந்த சமுதாயத்திற்கு வெற்றி நீங்கள் பார்த்து விட முடியாது என்றார்கள். சரி, இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் வந்து சொன்னாங்க, கடைசியில சொன்னாங்க, இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு தாலிக்கும் இது யார்கிட்ட அல்லாஹ் சொல்லுதான், நமது நபிட்ட அல்லாஹ் இந்த செய்தி சொல்லலாம், நமது நபிட்ட சொல்லி இந்த சமூகத்திற்கு சொல்லலாம், தாலிக்கும் அம்பாயில ரைவின் ஊகை இலைக்க நாயகமே. இது மறைவான விஷயம், இது வந்து மறைவான விஷயம், உங்களுக்கு வகி அறிவிச்சதுனால உங்களுக்கு தெரியுது. உமா சுனத்தலதைகும் இது இயல்போல் அக்கலாமும் ஐயகும் எப்பும் மறியம, மரியமை யார் பொறுப்பு ஏற்பது அப்படின்னு பேனாவை தூக்கி ஆத்துல எரிஞ்சாங்க. அதுல சக்கரியா நபியுடைய பேனா மொத்தம் அப்படியே முந்திக்கிட்டு வந்துச்சு, முன்னிச்சல் போட்டு வந்துச்சு. உமாக்குன் தலதையும் யாரு அவங்கள பொறுப்பு ஏற்றுக்கிறது என்ற விஷயத்தில் தெரிவித்து கொண்டார்கள். இந்த நேரத்துல திரும்பியும் மலக்குகள் வந்தாங்க, யார்கிட்ட, மரியம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்தாங்க. இந்த காலத்தில் மலாக்கத்தை யா மரியமோ இன்னல்லாஹி பஷ்ஷிருக்கி, உங்களுக்கு ஒரு புள்ள பறக்க போறாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஓர பகுதியில குளிக்க போனாங்க, ஒரு ஓரமா போய் அவங்க போய் குளிக்க போனாங்க. அந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆம்பளுடைய ஒரு உருவத்துல ஒரு மலக்கு வராரு. அத அல்லாஹ் சொன்னான், இதன் தபதத்மின் அகலியா மகானன் ஷரத்தையா, கிழக்கு திசையில போய் ஒரு பாத்ரூம் உலகம் குளிக்க போனாங்க, நல்லா திரை ஒட்டையிடும் ரூஹானா, திடீர்னு பார்த்தா மலக்குகள் அவங்க மேல அந்த ஆடையை கலட்ட போறதாங்க. அந்த நேரத்துல மலக்குகள் வந்துட்டாரு, மலக்குகள் வந்தோடனே வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேப்போ அப்படிங்கிறாங்க, மலக்க உடனே அவங்க சொன்னாங்க, நீ மனிதன் தானே, உடனே அவங்க சொன்னாங்க, நான் மனிதன் கிடையாது மலக்க பண்ணாரு, வந்தவர் சொன்னாரு நான் மலக்கு. சரி என்ன விஷயமா வந்திருக்கிற, உடனே கேக்குறாங்க, நான் குளிக்க போறேன், குளிக்க போற நேரத்துல நீ என்ன வந்துட்டு நிக்கிற அப்படின்னு யாரு கேக்குறா, அசரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை பார்த்து கேக்குறாங்க, வந்தவர் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வந்தாள் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப என்ன செய்தாங்க சொன்னாங்க, எப்பா நான் குளிக்க போறப்பா எதுக்குப்பா அங்க வந்த, அல்லா உனக்கு ஒரு செய்தி சொல்லிருக்கான், என்ன செய்தி அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணல்லாகவும் இருக்க உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்க, எனக்கா அப்படின்னாங்க, எனக்கு கல்யாணம் முடியலப்பா எப்படி புள்ள பிறக்க பண்ணாங்க, பொம்பளை திடீர்னு போய் ஒரு அம்மான போய் நீ குழந்தை பிறக்க அப்படின்னா எப்படி இருக்கும். அவன் குளிக்க போற நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் காலத்து இன்னி அவது ரஹ்மானி மின்க இன்குன் தத்தக்கியா, இதெல்லாம் வேணாப்பா சும்மா இருப்பா, அந்த மரியலேசன் பேசுறாங்க மலக்கள் பத்தி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஊர்ல என்ன பேசுவாங்க, நீங்க இப்படி பேசுறீங்களே சி போங்க அப்படிங்கிறாங்க. காலை இன்னமான ரசூல் ரப்பி, நீ அகபலுக்கு ஒலாமன் சக்கியா, சாதாரண குழந்தை இல்ல, பரிசுத்தமான ஒரு குழந்தை பிறக்க போது, நான் ரசூலில் நான் வந்து மலக்காக வந்திருக்கிறேன். அப்ப அவங்க கேக்குறாங்க, காலத்து அண்ணா எப்போனிய ஒலாம் ஒலை பஷரு உலம் மற்றும் பகையா, என்னத்தான் ஆணு யாரும் எனக்கு திருமணம் ஆகல, என் ஆணு யாரும் தீண்டல, என்ன தொடல, எப்படி குழந்தை பிறக்கும், கால கதாலை உன்னை மலக்க சொன்னார் ஜிப்ரீல். அது விஷயம் அப்படித்தான் பண்ணாரு,
ஏ என்னப்பா விஷயம் அப்படி எப்படிங்க, எப்போ பார்த்தாலும் காலக்கதாலே காலக்கதா. அல்லாஹ் நிறைய விஷயங்களை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம், ஈசா நபியுடைய விஷயம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம், இந்த விஷயத்திற்குள்ள காலக்கதாலே காலக்கதாலேக்குமா. இப்ப அல்லாஹ் சொன்னா காலக்கதை விஷயம் அப்படித்தான். கால ரப்புக்கு உங்களுடைய ரப்பு ஹூ அலைய, இதெல்லாம் ரேசான விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது, இது பெரிய விஷயம் கிடையாது. உடனே அவங்க கேட்டாங்களா, என்னை யாருமே தூண்டல, ஊர்ல என்ன பேசுவாங்க, தப்பா பேசுவாங்கள, இப்ப மலக்கிட்ட திரும்ப என்ன பேசுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா, அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி.